ஓம் தத்புருஷாஜாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க வாஸ்து பற்றி நீங்கள் அதிகமாக பேசாமல் இருக்கிறீங்க அதனால் வாஸ்து பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள் வாஸ்துங்கிறது கண்டிப்பாக பார்க்கணுமா அதே மாதிரி வாஸ்து குறை இருந்தது அப்படின்னா அதுக்கு பல லட்சங்கள் செலவு செஞ்சு தான் அந்த வாஸ்து குறை வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா அதற்கு செலவு செய்யாமலே ஏதாவது பரிகாரமோ அல்லது வழிபாடோ இல்லை எளிய வகையில் பிரச்சனை தீரக்கூடிய அளவுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஹேஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அது வந்து ஜாதக ரீதியாக மட்டும் இல்லைங்க ஜாதகமாக இருந்தாலும் சரி எண்கணிதமாக இருந்தாலும் சரி கைரேகையா இருந்தாலும் சரி வாஸ்துவாக இருந்தாலும் சரி இதுவெல்லாம் அதாவது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான விஷயம் சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் இதுவெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நன்மையோடு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த ஹேஸ்டோ திரை சிட்டி நிகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு அழுத்தமாகவும் அதே சமயத்தில் திருத்தமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாஸ்துவை பற்றி பல நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்குறோம் அதனால் அதிகமாக சொல்வதற்கு அதில் வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் உங்களை வந்து கன்ஃப்யூஸ் அதாவது குழப்பம் பண்ணக்கூடாது இல்லையா வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை வந்து அதிகப்படுத்தி நம்ம சொல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா இந்த வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற இரண்டே வரியில் வந்து பல்வேறு அர்த்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த அர்த்தங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டும் பொழுதோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு சங்கமத்தை வந்து நம்ம வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தி பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆழமான கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவங்களையும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பாக்கியங்களையும் தெரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் இந்த வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறது சாதாரணமாகவே வீடு அப்படிங்கிறது சில லட்சம் அப்படின்னு நீங்கள் பட்ஜெட் போட்டிருந்தால் கூட அது பல லட்சங்களுக்கு போகும் பட்ஜெட் போடும்பொழுதே பல லட்சங்கள்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது சில கோடிகளை போய் தொற்றுரும் அந்த மாதிரி தன்னுடைய வரைமுறைக்கு உட்பட்டு நடத்த முடியாத வரைமுறைக்கு உட்பட்டு கட்டுப்படுத்த முடியாத அந்த வீடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி நீங்கள் கட்டி முடித்தால் கூட அதில் ஏதாவது வாஸ்து குறை இருந்துன்னு வைங்களேன் இப்போ வாஸ்து குறை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது வந்து அதுக்குண்டான செலவு பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு சகோதரி கேட்டது வந்து ஒரு வீட்டில் வந்து நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்து வாஸ்து குறை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்போ நாங்கள் வந்து வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு நாங்கள் எப்படி கேட்டுக்கிறது அப்படியே கேட்டாலும் அவர் வந்து ஏதாவது ஆலோசனை சொல்லி அதன் மூலமாக கொஞ்சம் செலவு வந்தது அப்படின்னா அந்த செலவுக்கு நாங்கள் எங்கே போகிறது அதனால் இந்த மாதிரி ஏழை எளிய இயலாமையில் உள்ள மக்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களே நிகழ்ச்சியில் அடிக்கடி அண்டை நிலையில ஆதரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி நிலைமையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைகளை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு உரிமை உங்களுடைய உரிமையை நான் பெருமையாக கருதுறேன் அந்த வகையில் வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட நீங்கள் குடியிருக்கிற வீடு சொந்த வீடு அப்படிங்கிறத விட வாடகை வீடாக இருந்து அந்த வாடகை வீட்டில் வாஸ்து குறை இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு செலவு வாஸ்து குறை இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு செலவுன்னு பல்வேறு சிரமங்களுக்கு நீங்கள் ஆட்பட வேண்டாம் முதல்ல நீங்கள் எந்த குறையாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் அதாவது பிறந்த இந்த வாழ்க்கையை வந்து நம்ம சிறந்த வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் அது ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது விதி அப்படிங்கிறது தலை விதி அப்படிங்கிறத விட தலையாய கடமை அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது பிறந்த இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் காட்டணுங்கிற ஒரு விதியை உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடோ அல்லது சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து வாஸ்து குறை இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வாஸ்து குறை இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை விட அந்த குடும்பத்தில் வாஸ்து குறையே அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட குறைகளே வாராமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு பொதுவாகவே உங்களுடைய வீடு வடக்கு அல்லது கிழக்கு வாசலாக இருக்கிற வீட்டில் வாஸ்து குறைகள் அவ்வளவு எளிதாக வந்து பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்கு நான் தெளிவுபடுத்த கடம்பப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீடு வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து இருந்தது அப்படின்னா வாஸ்து குறைகள் பெரிதாக உங்களை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டுருங்க ஒன்று அதே மாதிரி அந்த வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து அல்லது மேற்கு பார்த்து தெற்கு பாதகிற வீடுகளில் கூட வாஸ்து குறை இருக்கிற மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பட்டுது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பொதுவாகவே சூரிய வெளிச்சம் உள்பக்கம் வர்ற மாதிரி உங்களுடைய வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் ஆதித்ய கடவுள் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அந்த கதிர் உங்களுடைய வீட்டில் விழுகிற அளவுக்கு நீங்க வீட்டை சாத்தி வச்சிருந்தால் கூட சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் வீட்டுக்குள்ள வரதான் செய்யும் இருந்தாலும் அந்த சூரிய ஒளின்னு இல்லையா அந்த சூரிய ஒளி உங்களுடைய வீட்டில் படுற மாதிரி நீங்கள் குடியிருக்கக்கூடிய இல்லத்தில் சூரிய பகவானுடைய ஒளி உள்ள வீட்டுக்குள்ள படுற மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்குது உண்மையாலுமே வாஸ்து குறை இருந்தால் கூட அந்த வாஸ்து குறைகளை வந்து வல்லமையோடு வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையோடு அகற்றக்கூடிய வாஸ்து குறைபாடுலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது வாஸ்து அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது பண்டைய காலம் தொட்டே இருக்குது அந்த மனையடி சாஸ்திரப்படி உங்களுடைய மனையில் நல்லதொரு இணையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சாதாரண சூரிய வெளிச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் அந்த சூரிய வெளிச்சம் உங்களுடைய வீட்டில் படுற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய வீட்டில் வந்து ஜன்னல் கதவுகளை திறந்து வைங்க நிறைய வீடுகளில் மனையடி சாஸ்திரப்படி இந்த ஜன்னல் வச்சுருப்போம் இந்த இத்தனை அடி அகலம் உள்ள வீட்டுக்கு இத்தனை அடி நீளம் உள்ள வீட்டுக்கு இத்தனை ஜன்னல் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஜன்னல் வச்சுருப்போம் ஆனால் அந்த ஜன்னலை திறக்க முடியாத அளவுக்கு நமக்கு நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்கோம் அல்லது திறக்க முடியாத அளவுக்கு பக்கத்தில் கட்டடங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவுகளை வந்து கொஞ்சம் நேரமாவது திறந்து வைக்கணும் அல்லது காலையில் எழுந்தொன்னே வந்து பின்பக்க வாசல் கதவு திறக்கிறோம் இல்லையா எதனால் பின்பக்க வாசல்னு சொல்கிற மா சொல்கிறோம் அப்படின்னா அதாவது வாஸ்து குறை இருக்குதோ இல்லையோன்னு கவலை பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வாஸ்து குறை இருந்தாலும் பரவாயில்ல வாஸ்து குறை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பின்பக்க வாசல் கதவை திறக்கும் பொழுது வாஸ்து குறை இருந்தால் அந்த குறைகள் விலகக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக வந்துடுது ஒன்று மாதிரி வாஸ்து குறையே இல்லாத வீடுகளில் கூட பின்பக்க கதவு நீங்கள் முதல்ல முதல்ல திறந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சம் மகாலட்சுமியுடைய வாசம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வந்து அருமையாக கிடைக்கிது அப்படிங்கிறது பெருமையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் அந்த பின் வாசல் கதவை முத முதல்லு திறங்க அதுக்கப்புறம் எல்லா ஜன்னலுமே வந்து காலையில் கொஞ்சம் நேரமாக திறந்து வைங்க சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே படணும்னு சொன்னது வந்து காலை நேரம் சூரிய வெளிச்சம் நம்ம மாலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் படும்பொழுது அது நம்ம சூரிய வெளிச்சம் படுதுன்னு எடுத்துக்க வேண்டாம் அது ஏறுக்கு மாறான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே படணும் அதனால தான் மனையடி சாஸ்திரப்படியும் அதே சமயத்தில் வந்து பொதுவாக திசா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து வடக்கு அல்லது கிழக்கு இருக்கணுங்கிற விஷயத்த வந்து சாஸ்திரம் நமக்கு மையப்படுத்தி சொல்லி வச்சுருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பெருமையை மிகப்பெரிய ஒரு அம்ச அடையணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்களை நீங்கள் தடையில்லாமல் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த வீடு அப்படிங்கிறது இன்னொரு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் காலை நேரத்தில் வந்து இந்த சூரிய வெளிச்சம் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே படணும் மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் பட வேண்டியது கிடையாது ஒரு சில வீடுகளில் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் படலாம் மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரலாம் தப்பில்லை ஆனால் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வாராமல் மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் மட்டும் வந்தது அப்படின்னா உங்களுடைய செல்வம் மங்கக்கூடிய அல்லது உங்களுடைய மனசில் வந்து மனோதைரியம் இழக்கக்கூடிய எதை பார்த்தாலும் பய பயப்படக்கூடிய அல்லது வாராத ஒரு விஷயத்தை வந்ததாக நினச்சிக்கிட்டு நீங்கள் தேவையில்லாத குழப்பமடை குழப்பமடையக்கூடிய ஒரு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த அம்சங்களை அறவே போகக்கூடிய அமைப்பு ஆதித்ய உண்டான சிறப்பாக இருக்குது அதனால நீங்கள் குடியிருக்கிற வீடு குறிப்பாக வடக்கு அல்லது கிழக்கு வாசல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் அந்த வடக்கு வாசல் கிழக்கு வாசலில் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ள வருவது இன்னும் அதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு காலை நேரத்து சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்குது சார் அதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வீடு அமையாமல் இருக்குது நான் குடியிருக்கிறது வந்து தெற்கு வாசல் மேற்கு வாசலாக இருந்துகிட்டு இருக்குது சூரிய வெளிச்சம் காலை நேரத்து சூரிய வெளிச்சம் வாராமல் இருக்குது மாலை நேரத்து சூரிய வெளிச்சம் வெளிச்சம்தான் வந்துகிட்ருக்குது நான் வீட்டை மாற்ற முடியாது இது சொந்த வீடாக இருக்குது என்ன பண்ணலாம் அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் உடனடியே நான் மாற்ற முடியாது எனக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு மேற்கு வாசல் தெற்கு வாசல் தான் கிடைக்கிது நீங்கள் சொல்ற மாதிரி வடக்கு வாசல் அல்லது கிழக்கு வாசல் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த வாசலில் வீடு கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த குடியிருக்கிற அந்த வீட்டை வந்து காலையில் எழுந்தோன்னே நீங்கள் திறப்பிங்க இல்லையா அதாவது காலையில் எழுந்தோன்னே வந்து உங்களுடைய வீட்டில் முன்பக்க வாசல் கதவு அப்படிங்கிறத விட பின்பக்க வாசல் கதவு திறந்து வைங்க ஜன்னல் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த ஜன்னல் திறந்து வைங்க எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த விதமான வாசல் குறைகள் இருந்தாலும் அந்த வாஸ்து குறைகளை வந்து மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுத்தக்கூடிய சக்தி இந்த இருக்குது உங்களுடைய வீட்டில் வாஸ்து குறை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி யாராக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை மாலை அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க நிலவாசல்ல நிறைய பேர் காலை நேரத்தில் ஏற்றி வச்சுட்டுருக்குறோம் அல்லது நாள் முழுவதும் ஏற்றி வச்சுட்டுருக்குறோம் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு மேல இரண்டு ஆகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வச்சிருங்க எந்த ஒரு கெடுதல் இருந்தாலும் இந்த பூமாதேவி வந்து அந்த கெடுதலை வந்து உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு இதே பூமாதேவி பொறுமையாக அதே சமயத்தில் பெருமையாக அதே சமயத்தில் அருமையாக உங்க வாழ்க்கை அமையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மனையடி சாஸ்திரம் தான் முக்கியமா இருந்தால் கூட வாஸ்து சம்பந்த பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் எது எப்படி இருந்தாலும் வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்